இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s, நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம், முக்கிய செய்திகள். சட்டசபையில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொண்டு வரவில்லை என்றால் பதவி விலக தயார், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆவேசம். கோட்டக்குப்பம் அருகே வீட்டு வாடகைக்கு வருவதாக கூறி பல்கலைக்கழக பேராசிரியரிடம் பணம் பறித்த வாலிபர், காவல்துறையினர் விசாரணை. புதுச்சேரி கிராமப்புறங்களில் காகித கூழ் களிமண் கொண்டு விநாயகர் சிலைகள் செய்யும் பணி தீவிரம், விதவிதமான வண்ண நிறங்களில் சிலைகள் தயார். முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகே சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டம், அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். சட்டசபையில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொண்டு வரவில்லை என்றால் பதவி விலக தயார் என சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கூறியுள்ளார். நான் இந்த பதவியே விலகிடுவேன், நான் பாரத பிரதமர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இந்த மாநில இதை சட்டம் பண்ண மாட்டேது, நான் பதவி விலக தயார், எனக்கு வந்து இப்படி தான் பண்ணணும். சட்டசபையில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், புதுச்சேரியில் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது, எனினும் தற்பொழுது உப்பு நீராக பல பகுதிகள் மாறிவிட்டதால் இதற்கு ஒரே தீர்வு மழைநீரை சேகரிப்பதுதான் என்றும், மழைநீர் சேகரிப்பதை கட்டாயப்படுத்தினால் மட்டுமே நிலத்தடி நீர் உயர்த்த முடியும் என்பதால் வில்லியனூரில் அரசு இடங்களை வாங்கி அதில் உள்ள மணலை பிற பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ள செய்யலாம் எனவும், இதன் மூலம் குளம் போன்று தண்ணீரை தேக்கி நகரப்பகுதியின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கலாம் என்று கூறினார். எல்லாரும் மழைநீரை நேராக வந்து கடல் விடுறாங்க, இங்கே என்ன சொல்கிறாங்க கேட்டால் எங்களுக்கு வந்து உப்பு தண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், மழைநீரை நேராக சேர்த்து வைங்க, நேராக உள்ளே பூமிக்குள்ளே போகுது, பூமிக்குள்ளே போனால் அந்த தண்ணி எங்கே கிடைக்க போகுது, நீங்கள் விடுற அத்தனை தண்ணியும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 ஆழத்தில் ஒரு போர்வால் போட்டு நேராக மழைநீரை உள்ளே அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, தண்ணி 100 கீழே போகும், 100 கீழே போகல எங்கே கடல் நீர் உள்ளே வருமா, வராது. ஏன்னா பூமி என்பது வந்து பூலோக ரீதியாக மணல், கல், களிமண் இவற்றால் அமைக்கப்பட்டு கீழே ஆறுகளும் தண்ணிகளும் ஓடிக்கொண்டிருக்குது. ஸோ இந்த போயிட்டு தண்ணியை போய் அதில் போய் விட்டுட்டோம்னா இங்கே வர்ற தண்ணியோட ப்ரெஷர் போய் நேராக கள்ள தண்ணியை போய் அட்டாக் பண்ணிடும். மேலும் நகரப்பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்க வேண்டும் எனவும், இதனை செய்யாவிட்டால் ரேஷன் கார்டினை நீக்க வேண்டும் மற்றும் ஓட்டுரிமையை பறிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தொடர்ந்து சொந்த வீடு வைத்துள்ள அரசு அதிகாரிகள் ஊழியர்களை மழைநீர் சேகரிப்பு திட்டத்தில் கட்டாயமாக்க வேண்டும் எனவும், இதனை ஒரு திட்டமாகவே கொண்டு வர வேண்டும் எனவும் கூறிய அவர், 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கூறினார். யார் யார் வீட்டிலலாம் மழைநீர் சேகரிப்பு திட்டம் செய்யலையோ 1,00,000 ரூபா ஃபைன், 3 டைம், அதுக்குள்ளே நீ வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கொண்டு வா, அப்போல்லாம் 1,00,000 ஃபைன் அடிங்க. மேலும் மழைநீரை சேகரிக்கவில்லை என்றால் தமது பிள்ளைகள் இங்கு வசிக்க எதிர்காலத்தில் வாய்ப்பு இல்லை எனவும், அதன் பிறகு தான் இந்த பதவியில் இருப்பதே பயனற்றதாகிவிடும் என்று கூறிய அவர், இந்த சட்டசபையில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொண்டு வரவில்லை என்றால் தான் பதவி விலகவும் தயார் எனவும் ஆவேசமாக கூறினார். இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடிமகனும் வந்து பண்ணணும். இவங்க வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா அவங்க நடைமுறைப்படுத்த ஒவ்வொரு வீடும் தவறி போச்சுன்னா ரேஷன் கார்டு எடுத்துருங்க, ஓட்டுரிமையை ரத்து பண்ணிட்டுங்க, கவர்மெண்ட் அதிகாரிகள் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற அத்தனை பேரும் கட்டாயபூர்வமாக வந்து நீங்கள் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அவங்க வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும்னு அரசாங்கம் கட்டளையிடுங்க. இல்லைன்னா உனக்கு 2 சம்பளத்தை கட் பண்ணுறோன்னு பயமுறுத்துங்க. நமக்கு தேவை நம்ம மழைநீர், மழைநீர் இருந்தால் தான் அடுத்து வர நம்ம ஜெனரேஷன் பிள்ளைங்க இந்த பாண்டிச்சேரியில் வசிக்க முடியும். ஒரு காலத்தில் பாண்டிச்சேரியில் இந்த தண்ணீருக்காக குடிநீர் நல்லா இருக்குதுன்றது தான் இங்கே எல்லோரும் வந்தாங்க. இப்போ குடிநீர் நல்லா இல்லை, எல்லாமே கெட்டு போயிடுது. இந்த கெட்டு போன வாட்டரை வச்சு பண்ணியிருக்கிறது. இப்போ பாருங்கள், நான் குடிக்கிற எல்லா தண்ணியும் மழை தண்ணி தான் குடிக்கிறேன். நான் ஒவ்வொரு வருடமும் மழை தண்ணி கலெக்ட் பண்ணுவேன். கிட்டத்தட்ட 1 350 கேன் கலெக்ட் பண்ணுவேன். தண்ணி கலெக்ட் பண்ணி நாங்கள் அதை தான் குடிச்சுருக்கிறோம். மீ தண்ணியெலாம் எங்கள் வீட்டு கிணத்துல போயிடுது. எங்கள் வீட்டில் கிணறு இருக்குது, மழையில் விடுற அத்தனை மழையும் தண்ணியும் கிணத்துல போயிடுது. ஸோ நாங்கள் அப்படி வந்து மழைநீரை வந்து பாதுகாத்துக்கிறோம். ஒவ்வொருத்தரும் பொறுப்புணர்ச்சியோடு இதை வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கொண்டு வரணும். இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை இந்த அரசாங்கம் மெத்தனை போக்கை எடுத்துக்காமல் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கட்டாயபூர்வமாக பண்ணலைன்னா நான் இந்த பதவியே விலகிடுவேன், நான் பாரத பிரதமர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நான் இப்பேற்பட்ட விஷயத்தை இந்த மாநிலத்துக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த மாநிலத்தை என்ன சட்டம் பண்ண மாட்டேது, நான் பதவி விலக தயார், எனக்கு வந்து இப்படி தான் பண்ணணும்,
பண்ணாதான் மைனர் சேகரிப்பு திட்டம் வந்து ஒன்று வரும் என்றால் நான் அதற்காக நான் பதவி விலக தயார் என்று பாரத பிரதமர் கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை பதவியை ராஜினாமா பண்ண நான் தயாராக இருக்கிறேன். கோட்டக்குப்பம் அருகே வீட்டு வாடகைக்கு வருவதாக கூறி பல்கலைக்கழக பேராசிரியரிடம் பணம் பறித்த வாலிபரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோட்டக்குப்பம் அடுத்த பொம்மையார் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பேராசிரியர் சாலை செல்வம். இவரது வீட்டிற்கு வாடகைக்கு வருவதாக திருச்சி ஸ்ரீரங்கம் அருநகரைச் சேர்ந்த சாப்ட்வேர் என்ஜினியர் ரவிசங்கர் கூறினார். அட்வான்ஸ் தொகை செலுத்துவதாக கூறி பேராசிரியர் சாலை செல்வம் செல்போனை வாங்கி அதில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து கூகுள் பே மூலம் 74,000 எடுத்துவிட்டு மோசடி செய்து தலைமறைவானார். இதுகுறித்து பேராசிரியர் சாலை செல்வம் கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவல்துறை ஆய்வாளர் மற்றும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மோசடி மன்னனை தேடி வந்தனர். இந்நிலையில் நெய்வேலியில் ஒரு பெண்ணை காதலிப்பதாக கூறி அவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பெண்ணின் புகைப்படங்களை வெளியிட்டதாக குறிஞ்சிப்பாடி காவல்துறையினர் ரவிசங்கரை கைது செய்தனர். இதனை அறிந்த கோட்டக்குப்பம் காவல்துறையினர் பேராசிரியரிடம் பணம் மோசடி செய்த ரவிசங்கர் ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த நீதிமன்றத்தில் மனு அளித்தார். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கோட்டக்குப்பம் காவல்துறையினர் ரவிசங்கரை காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை கிராமப்புறங்களில் காகித கூழ் மற்றும் களிமண் கொண்டு விநாயகர் சிலைகள் உருவாக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுவை கிராமப்புறங்களில் காகித கூழ் மற்றும் களிமண் கொண்டு விநாயகர் சிலைகள் உருவாக்குவது குடிசை தொழிலாக இருந்து வருகிறது. புதுச்சேரி கிராமப்புறங்களில் உருவாக்கும் விநாயகர் சிலையானது நாடு முழுவதும் பல மாநிலங்களுக்கு அனுப்பப்படும். இவைகள் அரை அடியிலிருந்து 20 உயரம் வரை விதவிதமான சிலைகளில் உருவாக்கப்பட்டு வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வந்தன. ஆனால் கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2 விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விநாயகர் சிலை உற்பத்தி முற்றிலும் முடங்கி போனது. இந்த நிலையில் புதுச்சேரியில் கொரோனா பெருமளவில் குறைந்துள்ளதால் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுவதில் எந்த தடையும் இல்லை. மேலும் வழக்கம் போல் விநாயகர் சதுர்த்தியை உற்சாகமாக கொண்டாட நாடு முழுவதிலும் மாநில அரசுகள் அனுமதி அளித்துள்ளது. அரசின் இந்த அறிவிப்பு புதுச்சேரியின் கிராமப்புறங்களில் பொம்மை உற்பத்தியாளர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பலரும் ஆர்வத்துடன் விநாயகர் சிலைகளை உருவாக்கி வருகின்றனர். 2 இடைவெளிக்கு பிறகு விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக கொண்டாடப்படுவதால் அதிக அளவில் விநாயகர் பொம்மைகளுக்கு ஆர்டர் வந்திருப்பதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இம்முறை லிங்க விநாயகர், பஞ்சமுக விநாயகர், நர்த்தன விநாயகர், பாகுபலி விநாயகர் என உருவாக்கி வருவதாக தெரிவித்துள்ளனர். இவைகள் ₹100 முதல் ₹2000 வரை சிலைகள் கிடைக்கும் என்றும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் குறித்து அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முத்தியால்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரான பிரகாஷ்குமார் மீது எதிர்தரப்பினர் பொய்யான அவதூறுகளை பரப்பி அவர் பெயருக்கு களங்கம் விளைவிக்க செயல்படுவதாக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரின் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் முத்தியால்பேட்டை நகராட்சி அங்காடி மணிக்கூண்டு அருகே சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரின் ஆதரவாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் 50 மேற்பட்டோர் பிரகாஷ்குமார் மீது அவதூறு பரப்புவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்று நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் August 28 நிலவரப்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 71. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 172,754. இன்று உயிரிழந்தோர் யாரும் இல்லை. மொத்தம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1968. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 54. காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 12. ஏனாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் 5. மாஹேவில் புதிதாக பாதிக்கப்பட்டோர் யாரும் இல்லை. இன்று குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 35. மொத்தம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 170,451. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 335. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 820. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 23,78,722 நபர்கள். ஆரோவில் பற்றிய குறும்படம் வெளியீட்டு விழா ஆரோவில் பாரத் நிவாஸ் அரங்கில் நடைபெற்றது. இந்த ஆரோவில் நகரம் உலக மக்கள் ஒற்றுமைக்கு அடையாளமா இருக்குது. உலக மனித ஒற்றுமைக்காக ஸ்ரீ மதன் மற்றும் அரவிந்தரால் உருவாக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ள சர்வதேச நகரமான ஆரோவில்.
இங்கு பல்வேறு நாட்டில் இருந்து வந்த ஏராளமான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது உள்ள சூழ்நிலையில் பலதரப்பட்ட மக்களுக்கு ஆரோவிலின் நோக்கம் ஆரோவில் எதற்காக உருவாக்கப்பட்டது என தெரியாமல் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். ஆரோவிலின் நோக்கம் ஆரோவில் எதற்காக உருவாக்கப்பட்டது, இதனை அனைவரிடத்திலும் கொண்டு செல்லும் விதமாக இயக்குநர் யாத்ரா சீனிவாசன் மற்றும் ஆரோவில் வாசிகளால் உருவாக்கப்பட்டது யூனியன் என்கின்ற குறும்படம். இந்த குறும்படத்தில் ஆரோவில் எதற்காக உருவாக்கப்பட்டது, அதன் நோக்கம், அதன் கோட்பாடுகள், தமிழ் கலாச்சாரம் எப்படி ஆரோவில் மாத்ரி மந்திரில் உருவாக்கப்பட்டது உள்ளிட்டவை பற்றிய 30 நிமிட காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. இந்த குறும்படம் ஆரோவில் பற்றிய புரிதலை மேம்படுத்தும் என ஆரோவில் வாசிகள் தெரிவிக்கின்றனர். இந்த குறும்பட வெளியீட்டு விழாவில் ஆரோவில் செயலர் ஜெயந்தி ரவி மற்றும் கவிஞர் மீனாட்சி ராமன், சுவரம் ஆரோலியா மற்றும் ஆரோவில் வாசிகள் வெளிநாட்டினர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். பெரிய தங்க பந்தாட்டம் ஜொலிக்குது, என்னது? குஜராத் பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதை கண்டித்து முஸ்லீம் லீக் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முஸ்லீம் லீக் கட்சி சார்பாக கோட்டக்குப்பம் காயிதே மில்லத் வளைவு அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் ஆயிஷா தலைமையில் கோட்டக்குப்பம் மாவட்ட செயலாளர் ஆயிஷா பர்வின் அமீர், ஒருங்கிணைந்த சென்னை மண்டல அமைப்பாளர் ஜெய்தூன், கோட்டக்குப்பம் நசீமா பானு உள்ளிட்டோர் முன்னிலையில் 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் குஜராத் பில்கிஸ் பானு வழக்கில் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் 11 பேர் விடுதலை செய்யப்பட்டதை கண்டித்தும் அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. வன்கொடுமை இழைக்கப்பட்ட பில்கிஸ் பானுவினுடைய மாபாதக செயல்களை செய்த 11 பேர், அதாவது பாலியல் வன்கொடுமை மட்டுமல்லாது 14 பேரை கொன்று குவித்த 11 பேரை குஜராத் அரசாங்கம் ரெமிஷன் ஆர்டரில் இரக்கம் காட்டி ஆயுள் தண்டனையை குறைத்து அவர்களை விடுதலை செய்தது. அதை விடுதலை செய்ததை ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அவர்களை மாலை போட்டு அவர்கள் காலில் விழுந்து அவர்களுக்கு இனிப்பு வழங்கி அவர்களை வரவேற்றதை பார்த்து இன்றைக்கு இந்திய நாடே ஸ்தம்பித்து போய் நிற்கின்றது. நம்முடைய மனசாட்சி நம்மை நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்குது. ஒரு பல்கேஸ் பானு முஸ்லிம் பெண்மணி, அந்த பெண்மணி வீரமங்கை இந்த அநியாயத்தை எதிர்த்து குரல் எழுப்பி ஓராண்டு 2 ஆண்டு இல்லை, கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் அவர்கள் கோர்ட்டில் இந்த வழக்கை சந்தித்து உயிருக்காக என்று அவர்களுக்கு மிரட்டல் கொடுக்கப்பட்டு கொலை மிரட்டல் கொடுக்கப்பட்டு அதையெல்லாம் அவர்கள் தாங்கி கொண்டு வந்து அவர் பிறந்த மண்ணிலே அவருக்கு நியாயம் கிடைக்காமல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நியாயம் கொடுக்கப்பட்டு இவர்கள் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த ஆயுள் கைதிகளை விடுதலை செய்தது ரெமிஷன் ஆர்டரில் விட்டு வெளியே விட்டது ஒன்றிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை ரத்து செய்ய வேண்டும். இந்த மாபாவிகளை ஜெயிலில் அடிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களை தூக்கிட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தின் கோட்டக்குப்பத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. முன்னதாக முஸ்லீம் லீக் கட்சியின் சென்னை மாநகராட்சி உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவி ஃபாத்திமா முசவர், மண்டல பொறுப்பாளர் அப்துல் ரஹ்மான், மாநில பொருளாளர் சஷ்மினாஸ் நிஜாம் ஆகியோர் கண்டன உரை ஆற்றினர். முடிவில் மாவட்ட துணை செயலாளர் அமீர் பாஷா நன்றி உரை வழங்கினார். வெளியிடப்பட்ட அந்த மாபாவிகளை, அந்த கொலை குற்றவாளிகளை, பாலியல் குற்றவாளிகளை மறுபடியும் ஜெயிலில் அடித்து அவர்களை தூக்கிலிடும் கூடிய ஆர்டர் பெற வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்று இங்கே நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். முதுநிலை படிப்புகளுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என சென்டாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் காலியாக உள்ள எம்டெக், எம்சிஏ, எம்பிஏ, எம்எஸ்சி, மெட்டீரியல் சயின்ஸ், எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம் உள்ளிட்ட படிப்புகளுக்கு சென்டாக் இணையதளத்தில் விண்ணப்பங்கள் கடந்த 26ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. விண்ணப்பங்களை வரும் 4ஆம் தேதி மாலை 5 மணி வரை சமர்ப்பிக்கலாம் எனவும், பதிவிறக்கம் செய்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து சுய கையொப்பமிட்டு சான்றிதழ்கள் ஆன்லைனில் பணம் கட்டியதற்கான ஆவணங்களுடன் இணைத்து தி கன்வீனர் சென்டாக் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகம் பிள்ளைச்சாவடி புதுச்சேரி 14 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும், ஒவ்வொரு படிப்பிற்கும் தனித்தனியே விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைன் வாயிலாக மட்டுமே செலுத்த வேண்டும் எனவும், மேலும் விவரங்களுக்கு www.centacpuducherry.in என்ற இணையதள முகவரி மூலம் தெரிந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மத்திய அரசு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கட்டிட தொழிலாளர்கள் சங்கம், கட்டிட தொழிலாளர்கள் தேசிய இயக்கம், அமைப்புசாரா தொழிலாளர்கள் கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து
பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற்று ஏற்கனவே உள்ள கட்டிட கட்டுமான தொழிலாளர்கள் மத்திய சட்டங்களை மீண்டும் செயல்படுத்த வேண்டும், புதுச்சேரி மாநிலத்தில் ஓய்வூதியம் 3000 அமல்படுத்த வேண்டும், கட்டுமான தொழிலாளர் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை முதல் வகுப்பு முதல் அமல்படுத்த வேண்டும், கட்டுமான தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐ மருத்துவ வசதி செய்து தர வேண்டும், மகப்பேறு உதவியினை 10,000 உயர்த்தி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் ஏராளமான கட்டிட தொழிலாளர்கள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சிலைகள் செய்யும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ஆகஸ்ட் 31 விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் புதுவையில் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன்படி புதுச்சேரி கொசக்கடை வீதியில் விநாயகர் சிலைகளை திருக்கனூரில் இருந்து மண் கொண்டு வந்து கலைஞர்கள் கையால் செய்து வருகின்றனர். ஒவ்வொரு வருடமும் நகர்பகுதிகளில் உள்ள ஏரி கரைகளில் இருந்து மண் எடுத்து சிலை செய்து வந்த நிலையில் தற்பொழுது மண் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாலும் சில பகுதிகளில் மக்கள் மண் எடுக்க எதிர்ப்பு தெரிவிப்பதாலும் சிலை செய்வதற்காக திருக்கனூரில் இருந்து மண் கொண்டு வரப்படுவதாக சில வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அவ்வாறு கைகளால் செய்யப்படும் விநாயகர் சிலைகள் 50 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரையிலும் விற்கப்படுவதாக கூறுகின்றனர். விநாயகர் சதுர்த்தி விழா நெருங்கி வரும் வேளையில் புதுச்சேரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பல்வேறு விதமான விநாயகர் சிலைகள் பல அளவுகளில் செய்யப்பட்டு வர்ணம் பூசி விற்பனைக்காக தயாராகி வருகின்றன. பாண்டிச்சேரியில் மண் எடுத்துட்டு இருந்தோம், இப்பெல்லாம் கிடைக்கிறது இல்லை, கொம்பாங்கையில எடுத்தோம், இப்பெல்லாம் விடுறதும் இல்லை, பொதுமக்கள்லாம் ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. அதனால மண் எடுக்கிறது திருக்கனூர்லேருந்து வரதுனால திருக்கனூர்லேருந்து மண் எடுத்துட்டு வரோம். அங்கே கொஞ்சம் இருக்கிறதுனால எடுத்துட்டு வரத்துக்கு கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்லாம் எக்ஸஸ் ஆகுது. நாங்கள் வந்து ஒரு 50 ரூபாயிலேருந்து ஒரு 500 ரூபா வரைக்கும் 500-600 ரூபா வரைக்கும் பிள்ளையார் இருக்குது. 2.5 அடி வரைக்கும் பிள்ளையார் களிமண்ணிலே செய்கிறோம். நேச்சுரல் பயில் இயற்கையான சுற்றுச்சூழல் பாதிக்காமல் அளவுக்கு களிமண்ணில் செய்கிறோம். பொதுமக்கள் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். முத்தியால்பேட்டை லட்சுமி ஹயக்ரிவர் கோவில் பிரம்மோற்சவம் ஆகஸ்ட் 30 தொடங்குகிறது. முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள லட்சுமி ஹயக்ரிவர் கோவிலில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. அதன்படி 51 பிரம்மோற்சவ விழா ஆகஸ்ட் 30 செவ்வாய்க்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் செப்டம்பர் 9 வரை நடைபெறுகிறது. இதனையடுத்து விழாவையொட்டி தினமும் காலையில் விசேஷ ஹோமங்கள் மற்றும் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து தினமும் இரவில் பல்வேறு வாகனங்களில் பெருமாள் மற்றும் நரசிம்மர் வீதி உலா புறப்பாடு நடைபெறுகிறது. உப்பளம் உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான மல்யுத்த போட்டியினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் துவக்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் விளையாட்டு அரங்கில் அரசு அங்கீகாரம் பெற்ற யுனைடெட் புதுவை அமைச்சூர் மல்யுத்த சங்கம் சார்பில் மாநில அளவிலான மல்யுத்த போட்டி தொடக்க விழா நடைபெற்றது. புதுவை மல்யுத்த சங்க நிறுவன செயலாளர் மாஸ்டர் வினோத் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக சங்க சேர்மனும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் குத்து விளக்கேற்றி போட்டியினை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் மன்சூரிய குன்ஃபு இன்டர்நேஷனல் தலைமை சத்யா, மல்யுத்த சங்க தலைவர் அன்பழகன், துணைத் தலைவர் திருமுருகன், டாக்டர் தாமஸ், மீனாம்பிகை உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மல்யுத்த போட்டியில் புதுவை, காரைக்கால், மாகி, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களைச் சேர்ந்த 1200 மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றனர். புதுச்சேரி தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் 4வது மாநில மாநாடு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் புதுச்சேரி பிரதேச 3வது மாநில மாநாடு 2019 நடைபெற்றதை தொடர்ந்து 4வது மாநில மாநாடு புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் நிலவழகன் தலைமையில் ஹரிகிருஷ்ணன் வரவேற்புரை வழங்கினார். அவரை தொடர்ந்து ஆனந்தன் துவக்க உரை வழங்கினார். மேலும் இந்த விழாவில் சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக சிறப்புரை மற்றும் விவாதங்கள் நிகழ்த்தப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவர்களுக்கு தலித் மாணவ மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த மாநாட்டில் மாநில செயலாளர் ராஜாங்கம், மாநில செயற்குழு உறுப்பினர் பெருமாள் மற்றும் 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96.16 டீசல் 1 லிட்டர் 86.33 விற்பனை செய்யப்படுகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4,730 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 607 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். பட்டு 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 முத்து சில்காஸ் என்றாலே பட்டு.
சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.